பட்டியல் இனத்தவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்து வெளியிட்டதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 16 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நடிகை மீரா மிதுன் தொடர்ந்து மாயமாகியுள்ளார். அவர் பயன்படுத்திய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் சில விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகை மீரா மிதுன் தொடர்ந்து மாயமாகி உள்ளதாக காவல்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் இணைத்தவர்கள் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக கூறி நடிகை மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் ஷாம் அபிஷேக் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி விசாரணை துவங்க இருந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக பிடிவாரம் பிறப்பித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க முயற்சித்து வருவதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மீரா மிதுன் தொடர்ந்து மாயமாக உள்ளதாகவும் அவர் பயன்படுத்திய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் எங்கு இருக்கிறார் என தெரியவில்லை எனவும் அவரது குடும்பத்தினரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் நவம்பர் 16 தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது.